அலைக்கும் வெல்கம் டு அவர் சேனல் வஹீஸ் ரெசிபீஸில். இன்றைக்கி நம்ம வீட்டிலே எப்படி சிம்பிளாக தந்தூரி சிக்கன் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் சிக்கன் பிரஸ்டில் தான் வந்து தந்தூரி சிக்கன் செய்ய போகிறேன். பிரஸ்ட் பீஸ் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது, அது வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது, கடிக்கிற அவ்வளோ டேஸ்ட் இல்லை, மசாலா இறங்கலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிரஸ்ட் பீஸ் கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ நம்ம இதோட மேரினேஷனுக்காக ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். கட்டியாக இருந்துச்சுன்னா தயிரை நல்லா உடச்சி விட்டு க்ரீமியாக்கிக்கணும், அப்போ தான் ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். இதுக்கு வந்து நம்ம ஒரு ஃபுல்லு எலுமிச்சைப்பழம் வந்து ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கலாம் இந்த தயிர் மிக்ஸிலே. இப்போ நம்ம இந்த லெமனையும் இந்த தயிரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு க்ரீம் ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வந்துக்கலாம். எதுக்காக இப்போ நம்ம லெமன் தயிர்லாம் ஆட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் அந்த பிரெட் ஸ்டிக் பீஸ் வந்து ரொம்ப டெண்டரியாக குக் ஆகி வருங்கிறதுனால. இப்போ நம்ம இது கூட நான் தேவையான அளவு சால்ட்டும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஒரு 2 டேபிள் ஸ்பூனும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக மிக்ஸ் பண்ணி க்ரீமாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பிரஸ்ட்டுகளை எடுத்து இதுக்குள்ளே முக்கி நல்லா எல்லா சைட்லேயும் போகிற மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து நார்மலாக ஒரு பிளேட்டில் போட்டே பண்ணலாம், பட் ஆனால் பிளேட்டில் போட்டால் எல்லாமே வந்து பறந்து எல்லா இடத்துலையும் போயிடும், சிக்கனுக்கு ஃபோக்கஸ்டாக கிடைக்காததுனால ஒரு சின்ன டப்பில் போட்டு நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை மேரினேட் பண்ணி வச்சு ஓவர் நைட் நம்ம வந்து இந்த பிரஸ்ட் பீஸை வைக்கணும். அப்படி ஓவர் நைட் நமக்கு வைக்க முடியலனாலும் நம்ம வந்து ஒரு 5 hours ஆச்சு மினிமம் வைக்கணும். இப்போ இதை நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இது வந்து இந்த மசாலாவை பரட்டி ஒரு 2 மணி நேரமாச்சும் ஊற வைக்கணும், அப்போ தான் அந்த நல்ல டெண்டரி சிக்கன் நமக்கு கிடைக்கும். இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டிருக்கேன், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன், 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா இது கூட வந்து 1 ஃபுல் ஸ்பூன் பெப்பரும், 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடியும், நம்ம காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் பொடியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி என்னோட இந்த நான் காமிச்ச சிக்கனுக்கு 2 ஸ்பூன் மிளகாய் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கடையில் போய் தந்தூரி மசாலா வாங்கணும், இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிற தந்தூரி மசாலா வாங்கணும்னு அவசியம்லாம், நம்ம இந்த மாதிரியே நம்ம வீட்டில் இருக்க மசாலாவை வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவை எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றி இதுக்கு மிக்ஸ் பண்ணக்கூடாது, நம்ம தண்ணிக்கு பதிலாக இது கூட வந்து எண்ணெய் ஊற்றி தான் இந்த மசாலா வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கணும். இந்த மசாலாவோட கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா வந்து சட்டியில் எண்ணெயில் வைக்கும் போதே எல்லா மசாலாவும் போயிடும். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து தந்தூர் அவன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நமக்கு எண்ணெயில் போகும், நம்ம பயப்பட தேவையில்ல, மசாலா எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் வந்து நம்ம சட்டியில் செய்யும் போது வந்து சட்டியிலே ஒட்டிக்கும், ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் அதெல்லாம் ஆட் பண்ணோன்னா சிக்கன் 65 மாதிரி ஆகிடும். நமக்கு தந்தூரி சிக்கன் மாதிரி வரணும்னா இந்த மாதிரி தான் வந்து மசாலாவை வந்து செய்யணும்.
நான் லாஸ்ட்ல காமிக்கிற கன்சிஸ்டன்சில மசாலா வரணும். இப்போ இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துட்டு நம்ம இந்த மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கன்ல வந்து நம்ம இதை பிரட்டி எடுத்துக்கலாம். அது எப்படி பிரட்டணுங்கிறத நான் காமிக்கிறேன் பாருங்க. நம்ம ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சிருந்த சிக்கன் எடுத்துக்கலாம். இப்போ அந்த தயிர் எல்லாமே வந்து சிக்கன்ல நல்லா பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம இந்த மசாலாவோட கொஞ்சம் போர்ஷன் எடுத்துட்டு ஒரு சிக்கனுக்கு ஏற்ற அளவுக்கு போர்ஷன் எடுத்துட்டு ஒரு ஒரு சிக்கன் மேலேயா தனித்தனியாக பரட்டி கொடுக்கணும். அப்போ தான் வந்து எல்லா சிக்கனோட எல்லா சைட்லேயும் மசாலா வந்து பொரிச்சாயிருக்கும். கொஞ்சமும் ஒரு போர்ஷன் கையில் எடுத்துக்கிறேன் நான் அந்த பரட்டி வச்சிருந்த மசாலாவில். அதை வந்து எல்லா சிக்கன் மேலே இந்த சிக்கன் மேலே அப்ளை பண்ணி கொடுக்குறேன். அதே மாதிரி எல்லா சிக்கனையும் நம்ம பரட்டி எடுத்துக்கலாம். ஒரு ஒரு சிக்கனையும் ஃபோக்கஸ்டாக பரட்டினா தான் மசாலா வந்து எல்லா இடத்தையும் ரீச் ஆயிருக்கும். நமக்கு கடைகளில் கிடைக்கிற மாதிரி அதே மாதிரியே டேஸ்ட் கிடைக்கும். நம்ம தந்தூரி அவனோ ஒன்றும் வேண்டாம். கடையில் வந்து இன்ஸ்டண்ட்டான தந்தூரி மசாலா ஒன்றுமே வாங்க வேண்டாம். இதே மாதிரி இதே ரெசிபியை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்டே இருக்கிற சிக்கன் அளவுக்கு ஏற்ற மாதிரி மசாலாவை கூட்டியோ குறைச்சோ போட்டிங்கன்னா இதே மாதிரி நல்ல டேஸ்டான தந்தூரி சிக்கன் நமக்கு வீட்டிலே சாப்பிட்லாம். இப்போ நான் இந்த மேரினேட் பண்ணி வச்சுருந்ததை மறுபடியும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க போகிறேன் ஒரு 2 hours. உங்களுக்கு இதுக்கெலாம் டைம் இல்லைன்னா மினிமம் 20 minutes ஆச்சும் வைக்க பாருங்கள். நான் ஆயில் ஹீட் பண்ண வச்சுட்டு அப்போ தான் இதை ஃப்ரிட்ஜ்லேருந்தே எடுத்தேன். ஃப்ரீசரில் வச்சிடக்கூடாது, நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சா போதும். மசாலாலாம் நல்லா சோக் ஆயிருக்கு. இப்போ நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். சிக்கனை எப்படி ஃப்ரை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மூடி போட்டு எடுத்து தான் ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் இந்த தந்தூர் கிரில்லும் வந்திருக்கும், அதுக்கு மேலே அந்த ஒரு மாதிரி அந்த கருகுன மாதிரி ஒரு இது வரும். அப்புறம் உள்ளக்கையும் சிக்கன் வெந்திருக்கும். இது பிரஸ்ட் பீஸுங்கிறதுனால நம்ம கொஞ்சம் மூடி வச்சு வேக வச்சா நல்லது. உள்ளக்கெல்லாம் இருக்கிற மசாலா இறங்கி நல்லா வெந்து உள்ளக்கெல்லாம் நல்லா டெண்டரியாக கிடைக்கும் சிக்கன் நமக்கு. நம்ம இன்னும் கூட டீப்பாக கட்ஸ் போட்டிருக்கலாம். இப்போ நீங்கள் சிக்கன் இன்னும் வேகலா உள்ள அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சிக்கன் பிரஸ்ட்டை வந்து 2 halves வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டீங்கன்னா உள்ளக்கெல்லாம் நல்லா போய் கிறிஸ்பாகும். இப்போ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு நடுவில் ஒரு லைன் மாதிரி போட்டு மறுபடியும் அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் சிக்கனு. அவ்வளோதான், வீட்டிலே சிம்பிளாக தந்தூரி செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். மறந்துடாமல் வாகிஸ் ரெசிபிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.